பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்கு முன்னாடி போலீஸ் மட்டும் இல்ல, டமாயோ ஆர்டர் பண்ணதால இப்போ ஆர்மியே வந்து நிக்கிறாங்க. ஆனா அதை பார்த்து நம்ம மணி ஹைஸ்ட் டீமுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல. அவங்க மனசுல ஏதோ ஒரு நம்பிக்கை இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. சோ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்களோட மாஸ்கையும் பேங்க்ல இருந்த மத்த நிறைய ஹாஸ்டேஜஸ்ல இருக்காங்களே அவங்க போட்டுன்னு இருந்த எல்லா மாஸ்கையும் பேக்ல கலெக்ட் பண்றாங்க. அவங்களோட ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஓரமா ஒதுக்கி வைக்கிறாங்க. பேங்க் ஆஃப் ஸ்பெயினோட ஃப்ரண்ட் கேட்ட ஓபனே பண்றாங்க. உள்ள இருந்து கொஞ்சம் ஹாஸ்டேஜஸ் அப்படியே வெளியே வராங்க. அவங்க வந்ததும் அவங்க பின்னாடியே மணி ஐஸ் டீம்ல இருக்கிற மூணு பெண் சிங்கங்கள் முகத்துல மாஸ்க் இல்லாம, கையில கன் இல்லாம, கால செருப்பு கூட இல்லாம, தாங்க முன்னாடி எனதான் ஒரு பெரிய ஆர்மியே தங்களை வந்து சுட காத்திருந்தாலும் தைரியமா வீர நட போட்டு முன்னாடி வராங்க. 100 மணி நேரம் அந்த பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தாங்களே, இப்பதான் வெளியே வராங்க. வெளியே வந்து பாக்குற டோக்கியோட முகத்துல ஒரு பொலிவு தெரியுது. அதே போல அங்க இருக்கிற பொதுமக்களும் மணி ஐஸ் டீம் ஒரு நம்பிக்கை சின்னமா நினைக்கிறாங்க. அங்க வந்த ரகேல் தம்மாயோனு கத்த, பக்கத்துல இருந்த மாணிக்கா அவ கொண்டு வந்த வெள்ளக்கொடி ஆற்றா. ரகேல் போலீஸோட கஸ்டடியில இருந்தோ இல்ல ஜெயில இருந்தோ தான் திரும்ப வருவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த அங்க இருந்த மக்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தான். ஏன்னா ரகேல் பேங்க் ஆஃப் ஸ்பெயின்குள்ள இருந்து நடந்து வந்தாங்களே. சோ மணி ஐஸ் டீம் பார்த்த மக்களுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சோ, அதே போல மக்களை பார்த்த நம்ம மணி ஐஸ் டீமுக்கும் நம்பிக்கை ஏற்பட ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்படியே மணி ஐஸ்டோட இன்ட்ரோ ரோல் பண்றாங்க. எல்லாருக்கும் வணக்கம் நண்பா, வெல்கம் பேக். இது சீசன் 5 எபிசோட் 2. உங்களுக்கு மறுஜன்ம மேல நம்பிக்கை இருக்கா? அதுதான் இந்த எபிசோடோட டைட்டில். சோ வாங்க எபிசோட்குள்ள போகலாம். ரகேல், மாணிக்கா, டோக்கியோ இவங்க மூணு பேரும் தைரியமா பேங்க் ஆஃப் ஸ்பெயின் வாசல் முன்னாடி வந்து நின்னாங்களே. சோ அத டென்ட்ல இருக்கிற டமாய பார்த்து காட்டு கத்து கத்திட்டு இருக்கான் சுவாரஸ பார்த்து. இன்னும் ஒரு நிமிஷத்துல அந்த மூணு பொண்ணுங்களும் இந்த டென்ட்ல கைது செய்யப்பட்டிருக்கணும். சோ போய் புடிச்சிட்டு வாடா சுவாரஸ்னு கத்திட்டு இருக்க, சமாதானம் பேச வந்திருக்காங்க. நம்ம எப்படி பண்ணோம்னா நம்மளோட இமேஜ் தான் டேமேஜ் ஆகும். கொஞ்சம் உங்க டையும் கோட்டையும் கலட்டுங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க, போய் அவங்க கிட்ட பேசி அவங்க மேல பிரஷரை போடுங்க, இதை எப்படிதான் ஹேண்டில் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஏஞ்சல் சொல்றாரு. சோ இதை கேட்டுட்டு டமாயோக்கும் இதுதான் சரியா வரும்னு சொல்லிட்டு அந்த மூணு பேர் முன்னாடியும் போறான். அதை பாக்குற ரகேல் பாக்கெட்ல இருந்து போன் எடுக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா அவ வந்து கன் எடுக்கிறாளோ சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆர்மி எல்லாருமே உஷாராகிறாங்க. ஆனா ரகேல் வெறும் போனு தாயா அப்படின்ட்டு எடுத்து வீடியோ கால போட்டு பேங்க்குள்ள இருக்கிற அடிபட்டிருக்க காந்தியாவை காட்டுறாங்க. காந்தியாவுக்கு முதுகெலும்புல செம டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. சோ அவனை ரெடி பண்ண உள்ள ஒரு ஆர்மி டாக்டரை சென்ட் பண்ணுங்க அப்படின்னு ரகேல் கேட்க, டமாயா சொல்றான், உன் பிளான் எல்லாம் நல்லா புரியுது, டாக்டரை உள்ள அனுப்பி திரும்ப எங்களோட டைம் வேஸ்ட் பண்ண போறீங்க, நீங்க காலத்தை கடத்த போறீங்க, அதெல்லாம் இப்ப நடக்க போது இல்ல, காந்தியாவை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க, நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிப்போம், இங்க இருக்கு பாரு பெரிய ஆர்மி, நீங்க காந்தியாவை தள்ளனாலும் நாங்க உள்ள வந்து அடிச்சுட்டு கூட்டிட்டு போக தான் போறோம். சோ இப்பயே ஒப்படைச்சா நாங்க காந்தியா கிட்ட ஒரு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்துவோம், உள்ள என்னலாம் நடக்குன்னு சொல்லிட்டு. சோ அந்த 1 hour உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்படி சொல்ல ரகேல் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றாங்க. மீன்வேளை இந்த பேங்க்கு வெளியே சில ஹாஸ்டேஜஸ் மட்டும் கொண்டு வந்தாங்க. அந்த ஹாஸ்டேஜ் கூட்டத்துல கவர்னரும் பார்த்தாலே செவில ஒண்ணு வைக்கணும்னு தோன்ற ஆர்த்துரோவும் இருக்காங்க. ஆர்த்துரோ வழங்க போல குருமா பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஆர்மி ஒண்ணும் போலீஸ் மேலாம் இல்ல, அவங்க மட்டும் பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ள வந்தாங்கன்னா அவங்க சுட போறது ஹாஸ்டேஜா இல்ல மணி ஐஸ் டீம் ஆலியான்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க, சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ இப்ப வெளியே நின்று இருக்கோம், இப்பயே ஓடி போயிடலாமா டென்டாண்ட, யாருமே சுட மாட்டாங்க அப்படின்ட்டு அவன் கவர்னர் கிட்ட கேட்க, ஆனா கவர்னர் வந்து ரொம்ப நல்ல மனசு படைச்சவரு, நம்ம மட்டும் தப்பிச்சா பார்த்தாது, உள்ள இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் காப்பாத்தி கொண்டு போகணும்ன்றாரு. இந்த ஆர்த்துரோ ஒரு அரமண்டல் போல அவன் வந்து ஒரு ஹீரோவா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவனே வாண்டடா பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ள போனான். இப்ப நானா இப்பயே தப்பிச்சு இல்லாம ஓடி இல்லாமனு கேட்டுட்டு இருக்கான். சோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாத்தனா காந்தியாவை புடிச்சு வச்சிருக்காங்களே. அங்க பகோட்டா செம்ம காண்டா இருக்கா இந்த காந்தியா மேல, ஏன்னா அவனோட ஆளான நேரபியை சுட்டு கொன்னால. சோ காந்தியாவை ஒத்தை கொத்தைக்கு சண்டைக்கு கூப்பிடுறான். இப்பவே இந்த பகோட்டாக்கு ரியோ வேற சப்போர்ட். அதை பாக்குற டென்வர், இப்ப எதுக்குடா அவனும் கொல்லணும்னு நினைக்கிற, அவன் உன்னோட கண்ணு முன்னாடி தானே தப்பிச்சு போனா, அப்ப என்ன நீ ஹேர் கட்டா பண்ணி இந்த அப்படின்ற போது ரியோ வந்து பல்லர்மா மேல பழிய தூக்கி போடுறான். பல்லர்மோ தான் கைய உடச்சுக்கடா ஈஸியா விலங்க அவுத்துலாம் அப்படின்ட்டு காந்தியாக்கு அட்வைஸ் கொடுத்துருப்பான்ல. மாத்தி மாத்தி பழிய போட்டுக்கிறாங்க. கடைசியா என்ன வேணா பண்ணிக்கோங்கடா போங்கடான்ட்டு டென்வர் கிளம்பிடுறாரு. அதே போல பல்லர்மோக்கும் வேற வழி இல்ல, பகோட்டாவை பகச்சிக்க முடியாது. சோ இவனுங்களை நம்பி காந்தியாவை விட்டு போனதுக்கு இவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய போறாங்க. மீன்வேல் வெளியே இருக்கிற ரகேல் ஒரு பாயிண்ட பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி எதுக்கு டமாயோ இன்னும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான், அலிஷா தான் ப்ரொஃபஸரை புடிச்சிட்டாலே, சோ ப்ரொஃபஸரை வச்சு நம்மள மிரட்டலாமே, இன்னும் ஏன் மிரட்ட மாட்டேன்றான். சோ ஒருவேளை ப்ரொஃபஸரை அலிஷா மட்டும் தனியா போய் பிடிச்சிருக்காளா அப்படின்ட்டு ரகேலுக்கு தோணுது. சோ அதை கன்ஃபார்ம் பண்ணலான்னு இப்ப ரகேல் டமாயோ கிட்ட போய், சரி நாங்க காந்தியாவை திரும்ப கொடுத்துறோம், ஆனா முதல்ல நாங்க ப்ரொஃபஸர் கிட்ட பேசணும், பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்ற போது டமாயோவும் பெர்மிஷன் எல்லாம் கேட்டுக்கோங்க அப்படிங்கிறான். சோ கன்ஃபார்ம் ஆயிடுது, அதாவது
ப்ரொஃபசர் வந்து இப்ப டமாயோ கிட்ட இல்ல, சோ அலிஷா தான் தனியா பிடிச்சிருக்காங்க. சோ இது ரக்கேலுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது, இன்னும் அவங்களால ஜெயிக்க முடியும்னு. ஆனா மூணு பேரும் அங்க இருந்த ஹாஸ்டேஜஸும் திரும்ப பேங்காஸ் மீனுக்குள்ளே கிளம்புறாங்க. ஆர்த்தரும் கவர்னரும் ஏதோ ஒரு பிளான போற மாதிரி தெரியுது. சோ அவங்களும் உள்ளே போறாங்க. உள்ள போய் பார்க்கும் போது தான் தெரியுது காந்தியாவும் பகட்டாவும் மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்கானுங்க. அதை பாக்குற ரக்கேலும் டோக்கியும் தடுக்க ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி ப்ரொஃபசர் இன்னும் மாட்டிக்கல, நமக்கு இன்னும் சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சோ நம்ம மணி ஹைஸ்ட் டீம் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாங்க. அதை வந்து அரமெண்டல் ஆர்த்தரோ பயன்படுத்திக்கிறான். மணி ஹைஸ்ட் டீம் வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நிறைய வெப்பன்ஸ் போட்டு போயிருப்பாங்க. சோ அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் அவனும் மத்த ஹாஸ்டேஜஸும் எடுத்துக்கிறாங்க. ஆனா அதை இன்னும் நம்ம மணி ஹைஸ்ட் டீம் நோட்டீஸே பண்ணல. பகோட்டா எப்படியோ காந்தியை அடிக்காம விட்டுறான். அப்ப பக்கத்துல இருக்கிற டோக்கியோவை பாக்குற காந்தியா தனியா ஏன் பாத்துட்டு இருக்க, தன்னை பார்த்தா மூடு வருதான்னு கேக்குறான் டோக்கியோவை பார்த்து. அது மட்டும் இல்லாம நைரோபி எப்படி சுட்டேன்னு சொல்லிட்டு அவன் நக்கல் பண்றான். சோ அதை பார்த்து டோக்கியோ சும்மா இருப்பாளா, போட்டு குத்து குத்து கும்மாங் குத்துன்னு காந்தியாவை குத்திட்டு இருக்கா. சோ அவளை போயிட்டு பொகட்டா தடுக்கிற வேலையில இப்பதான் நம்ம மணி ஹைஸ்ட் டீம் வந்து நோட்டீஸே பண்றாங்க. ஆர்த்தரோ கன்னெல்லாம் எடுத்துட்டானு. சோ ஆர்த்தரோ சுட தெரியாம கண்ணா பின்னான்னு சுட்டுட்டு இருக்கான். கவர்னரையும் கூட இந்த ஹாஸ்டேஜஸையும் அவன் எங்கேயோ கூட்டிட்டு போறான். சோ அவன் கண்ணா பின்னான்னு சுட்டான்ல, அதுல ஒரு புள்ள டென்வரோட கையில பாஞ்சிடுது. இவங்க கிட்ட கொஞ்சம் ஹாஸ்டேஜஸ் இருந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஹாஸ்டேஜஸ் வேற பகுதியில இருக்காங்க பேங்க் ஆஃப் ஸ்பெயின்ல. அவங்கள மணிலாவும் ஹெல்சிங்கி தான் பாத்துருந்தாங்க. சோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்த்தரும் சில ஹாஸ்டேஜஸும் தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. சோ அவங்க ஒரு இடத்துல போயிட்டு கண்ணை வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்த்தரும் மத்தவங்களும் வரதுக்கு. ஆர்த்தரும் மத்தவங்களும் அப்படியே விட்டுட்டா நலம் வந்து ரொம்ப மோசமாயிடும். சோ பல்லர்மோ டோக்கியோ ரக்கேல் அப்புறம் குண்டடிப்பட்ட டென்வர் கூட எந்திரிச்சு கன் எடுத்து கிளம்புறாரு ஆர்த்தரோவை பிடிக்கதான். மாணிக்கா வந்து காந்தியாவை பாத்துக்க போறா. அப்படியே டென்ட்ல இருக்கிற டமாயோ காட்டுறாங்க. அவன் மேஜர் சகஸ்தச தயாராக சொல்றான். அவனோட பொறுப்புல தான் இனிமேல் ஆபரேஷன் நடக்கும்றான். ஆனா அவன் கேட்ட மாதிரி அவனோட ஆளுங்களை டமாயோ தரமாட்டேன்றான். ஏன்னா சகஸ்தசோட ஆளுங்களை தினசு தினசா இருக்கானுங்க. சோ வேலைக்காகதுன்னு டமாயோ சொன்னாலும் சகஸ்தஸ் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. டமாயோ இந்த மாதிரி எல்லாம் கோக்குமாக்க வேலை பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் சகஸ்தஸ் வந்து அவரோட டீம் ஆல்ரெடி இங்க கூட்டு வந்துட்டு. அப்படியே சீன் பேங்க்குள்ள போகுது. சும்மா சாம கன் ஃபைட் வந்து நடந்துட்டு இருக்கு, மாத்தி மாத்தி சுட்டு இருக்காங்க. கவர்னருக்கு ஒரு சேஃப் வால்ட் இருக்கு, சோ அங்க கவர்னர் மட்டும் தான் போக முடியும். சோ அங்க எல்லா ஹாஸ்டேஜஸும் கொண்டு போயிடலாம், சேஃபா இல்லான்னு தான் இங்க போலான்னு பாக்குறாங்க. ஆனா பின்னாடியும் மணி ஐஸ் டீம் சுட்டு இருக்காங்க, இவங்க முன்னாடி போய் ஆகணும். ஆனா அங்க ஹெல்சிங்கியும் மணிலாவும் நிக்கிறாங்க, அவங்களும் சுட்டு இருக்காங்க. சோ நடுவுல சிக்கிக்கிட்டாங்க ஆத்துரவும் மத்தவங்களும். இருந்தாலும் அவங்க நின்றுட்டு இருக்க பக்கத்திலே ஒரு டோர் இருக்கு, அது வழியா போனா லோடிங் டாக்குக்கு போயிடலாமா. சோ திரும்ப கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு ஆர்த்தரோ கவர்னர் அப்புறம் கொஞ்சம் ஹாஸ்டேஜஸ் மட்டும்தான் அந்த லோடிங் டாக் போகிற வழியில போயிடுறாங்க. சோ இதை பாக்குற மணி ஹைஸ்ட் டீம் திரும்ப எல்லாருமே பிரிஞ்சு வேலை பார்க்கலான்னு முடிவு பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேர் ஒவ்வொரு திசையில போறாங்க. ஆர்த்தரோ கவர்னரும் அப்புறம் கொஞ்சம் ஆட்களும் லோடிங் டாக் வழியா உள்ள போயிடுறாங்க. ஆனா அங்கிருந்து கண்டிப்பா வெளியே போகவே முடியாது, ஏன்னா கேட் ஆண்டெல்லாம் பாம்பை பிக்ஸ் பண்ணிருக்காங்க மணி ஹைஸ்ட் டீம். சோ இவங்க நல்லா வசமா மாட்டிக்கிட்டாங்கன்னு கேட்டா அதுதான் இல்ல. ஏன் அப்படின்னா, ஏன்னா மணி ஹைஸ்ட் டீம் பேங்க் உள்ள வரும்போது நிறைய ஆயுதங்களை கொண்டு வந்தாங்களா, சோ அதெல்லாமே இந்த லோடிங் டாக்ல தான் இருக்கு. சோ இப்ப இங்க யாரு இருக்கா, ஆத்துரும் மத்தவங்களும் தான். சோ உண்மையிலேயே மாட்டினது நம்ம மணி ஐஸ் டீம் தான். அப்படியே அலிஷாவை காட்டுறாங்க, அவ போன்ல ஒரு வாக்குமூலத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி அவ மேல எந்த தப்பும் இல்லைன்னு தான் இப்ப கூட ப்ரொஃபஸரை கட்டி போட்டு பிடிச்சி வச்சிருக்கா. இப்ப ப்ரொஃபஸரே எல்லா உண்மையா சொல்லுவாரு அப்படின்ட்டு வாக்குமூலத்தை அவ போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. ப்ரொஃபஸரும் கொஞ்சம் உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த உண்மைகளை ரொம்ப டைம் எடுத்து சொல்றாரு. எதுக்குன்னு பார்த்தனா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்ச மார்சையும் அந்த வயசான நபர் மணிலாவோட அப்பா இருந்தார்ல, அவரோட பேரு பெஞ்சமின். சோ அந்த ரெண்டு பேரும் இங்கதான் வருவாங்க, வந்துட்டு தான் இருக்காங்க. அதை செக்யூரிட்டி கேமரால ப்ரொஃபசர் வந்து பாத்துட்டாரு. சோ அவர் அலிஷாவை டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அலிஷா வந்து கண்டுபிடிச்சிடறாங்க, அவங்க ரெண்டு பேரும் வரதை பாத்துறாங்க. அப்போ நம்ம ப்ரொஃபசர் ஏலே மார்சே பெஞ்சமின் சூனிய கர கிளவி இங்கதாண்டா இருக்கா, நான் மாட்டிக்கிட்டேன்டா அப்படின்னு அவர் கத்த, வாய மூட்டுறா இல்ல புல்லட்ட வாயிலே இருக்கிடுவேன் சொல்லிட்டு அலிஷா மிரட்டினாலும் ப்ரொஃபசர் கண்டுக்கல. அப்ப அலிஷா அங்க இருந்த ஒரு மருந்தை பாக்குறா, அதை இன்ஜெக்ஷன்ல போட்டு அதை ப்ரொஃபசரோட கழுத்துல போட்டுறா. ப்ரொஃபசர் மயங்கிறாரு. லோடிங் டாக்னா நம்ம மணி ஹைஸ்ட் டீம் வந்து போக ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த லோடிங் டாக்ல ஜன்னல் இருக்கு, அதுல கண்ணை வச்சு ஆத்துருவும் மத்தவங்களும் சுட ட்ரை பண்றாங்க. சோ மணி ஹைஸ்ட் டீம் திரும்ப கவர் எடுத்துக்கிறாங்க. அவங்க கிட்ட எவ்வளவு புல்லட் இருக்குன்னு ரொம்ப கம்மியான புல்லட் இருக்கு. தெரிய வருது
திரும்ப வந்துட சொல்றாங்க. ஆனா டென்வர் வர மாட்டேன்றாரு. ஆனா இவங்க கிட்ட ரொம்ப கம்மியான புல்லட் தான் இருக்கு. அப்ப ஆரமெண்டல் ஆத்ரோ இப்ப பாருங்கடா காலியோட ஆட்டத்துன்ற மாதிரி ரெண்டு கிரனேட் எடுத்து நம்ம மணியேஸ் டீம் நோக்கி உருட்டி விடுறான். சோ அதை பார்த்து அங்க இருக்கிற மணியேஸ் டீம் அங்கிருந்தே எப்படி ஒரு வேலையை தப்பிச்சாலும் அவங்க ரொம்ப பின்னாடிவில் தான் இருக்காங்க. சோ எப்படியாச்சும் ரியோ போயிட்டு வெப்பன்ஸ் எடுத்துட்டு வர வரைக்கும் இவங்க வந்து தாக்கு பிடிச்சாகணும். ஒரு வழியா மாசையும் பெஞ்சமினும் ப்ரொஃபசர் இருக்கிற இடத்துக்கு வராங்க. உள்ள வந்து ப்ரொஃபசரை தேடி பார்த்தா ப்ரொஃபசர் வந்து தூங்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா நமக்கு தானே என்னன்னு தெரியும், அவர் வந்து மயக்கம் போட்டிருக்காரு. சோ எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பெஞ்சமின் போயிட்டு டாய்லெட்ல உட்காந்துக்கிறாரு. தூங்கிட்டு இருக்க ப்ரொஃபசர் கிட்ட நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு மார்சை சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அவரோட கழுத்தையோ ஒரு மயக்க ஊசிய அலிஷியா போடுறா. அவர் எவ்வளவு நேரம் இங்கே தான் ஊஞ்சிட்டு இருந்தா. சோ வெளியே ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு பெஞ்சமின் உஷாராயி கன் எடுத்து பாயிண்ட் பண்ண வெளியே இருக்கிற அலிஷியா ஒரு புல்லெட்டிய பெஞ்சமினை பார்த்து ஃபயர் பண்றா. ஆனா அது பெஞ்சமின் மேல படல. சோ பெஞ்சமின் பயந்துட்டு அவரோட கண்ணை கொடுத்து சரண்டர் ஆயிடுறாரு. ஹெல்சிங்க வந்து மொட்டை மாடையில வேவு பார்த்துட்டு இருந்தாரு. வெளியே இருக்கிற ஆர்மி உள்ள வர மாதிரி தெரியுது. சோ அதை அவர் வந்து ரக்கேல் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாரு. சோ ரக்கேல் ரேடியோல பகுட்டாவை கால் பண்ணி இந்த மாதிரி காந்தியாவை வெளியே விட்டு சொல்றாங்க. ஏன்னா ஆர்மியும் உள்ள வந்துட்டா சோழி முடிஞ்சிரும்ல. ரக்கேல் அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அரமண்டல் ஆத்துரோ நெருப்புடா நெருங்குடா பாப்போம்னு பாட்டு பாடிட்டு ஒரு பிளேம் த்ரோவர் கன்னை எடுத்துட்டு வந்து நெருப்பு விட்டுட்டு இருக்கான். வெளியே இருக்கிற ஆர்மி நிறைய ஆளுங்களை வண்டியில ஏத்திட்டு நிறைய வெப்பன்ஸ் எடுத்துட்டு பேங்க் ஆஃப் ஸ்பெயினை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. உள்ள வந்துருவாங்க. சோ பகுட்டா வேகமா காந்தியா உடம்புல ஒரு ஸ்மோக் மாதிரி தெரியுது, அதை பிக்ஸ் பண்ணி காந்தியாவை அவர் வெளியே அனுப்பிடுறாரு. அந்த ஸ்மோக் வந்து ஒரு கெமிக்கல் மாதிரி, அதனால காந்தியாவால பேசக்கூட முடியல. சோ உள்ள என்ன நடக்குது ஆஸ்டேஜஸ்க்குன்னு அவன் சொல்ல வரான். ஆனா அவனால சுத்தமா முடியல. சோ அவன் மயக்கம் போட்டு வந்துடுறான். சோ இப்போதைக்கு உள்ள ஆர்மியும் வரமாட்டாங்க. சோ நம்ம மணி ஐஸ் டீமுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு. ஆனா ரொம்ப டைம் இல்ல, காந்தியா எல்லாம் உண்மையை சொல்லிட்டானா அவங்க கண்டிப்பா உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதுக்குள்ள ஏதாச்சும் பண்ணியாகணும் நம்மளோட மணி ஐஸ் டீம். ஆர்த்துரோவும் கவர்னரும் சேஃபான பிளேஸ் தான் இருக்காங்க. அங்கேயே இருந்தா அவங்க டிஃபெண்ட் பண்ணா எந்த உயிரும் போகாம ஈஸியா தப்பிச்சிடலாம். ஆனா அரமண்டல் ஆர்த்துரோ டென்வரை வம்புழுகிறான். இந்த மாதிரி மானிகாவோட பையன் தன்னோட பையனா, அவனை பத்தி டென்வரை விட தனக்கு தான் ரொம்ப நிறைய தெரியுமா, அது மட்டும் இல்லாம மானிகா தன்னதான் உண்மையா லவ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவனோட லவ் ஸ்டோரியை ரொம்ப விருப்பேற்ற விதத்துல அவன் ரேடியோ மூலமா சொல்றான். அந்த டென்வர் மட்டும் இல்ல மானிகாவும் ரேடியோல கேக்குறாங்க. சோ அவங்க இதை கேட்டோடனே ஒரு பிஸ்டல வாங்கிட்டு எங்கயோ கிளம்புறாங்க. நம்ம டென்வரால ஆர்த்துரோ சொல்றதெல்லாம் கேட்கவே முடியல. சோ ஒரு வெறியில ஏஞ்சி கண்ணை வச்சு சுட ட்ரை பண்றாரு. ஆனா ஆர்த்துரோவும் நெருப்பூட்டிட்டே இருக்கான். எப்படியோ மணில டென்வரை தடுத்து இந்த மாதிரி டோக்கிய கண்ணை எடுத்துட்டு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவ சொல்றா. அதை வந்து ரேடியோ மூலமா ஆர்த்துரோ தெரிஞ்சுக்கிறான். சோ இந்த மணி ஐஸ் டீமோட கதையை இப்பயே முடிச்சிடணும் அப்படின்ட்டு அவன் வித்தியாசமா ஐடியா பண்ணி ஒரு ஃபோர்க் லிப்டர் வெஹிக்கிள் இருக்கு, அது மேல ரெண்டு ஆளை நிக்க வச்சு அவங்க கையில ஷீல்டு கொடுத்துறான். பின்னாடி ஆர்த்துரோ மிஷின் கண்ணை வச்சிட்டு இருக்கான். அந்த வண்டியை பொறுமையா எடுத்துட்டு மணி ஐஸ் டீமை நோக்கி வராங்க. தரடா அப்படின்னா அந்த ஷீல்ட ஓபன் பண்ணுவாங்க. மிஷின் கன்ல ஆர்த்துரோ சுடுறான். மூடுங்கடா அப்படின்னா அவங்க மூடிறானுங்க. சோ அவங்க மேல மணி ஐஸ் டீம் சுடுற புல்லட்ஸ் எல்லாம் படாது. சோ நம்ம டென்வரோட கதை முழுசா முடிஞ்சிருந்துரா அப்படின்ட்டு நம்ம நினைக்கும் போது மானிகா எங்கேயோ ஏறி பைப் வழியெல்லாம் போனாங்களே அவங்க, இப்போ ஆர்த்துரோ பின்னாடி வந்து இறங்குறாங்க. அவங்க கிட்ட கன் இருக்கு, அதை வச்சு ஆர்த்துரோவை பாயிண்ட் பண்றாங்க. ஆனா ஆர்த்துரோ ஒரு கண்ணை வச்சிட்டு இருக்கான், அதை அவன் எப்படியாச்சும் எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு மானிகாவோட மனசை மாத்த ட்ரை பண்றான். ஏதேதோ சொல்றான். ஆனா ஆர்த்துரோவோட உண்மையான முகம் மானிகாக்கு தெரியும். சோ ஆர்த்துரோ கன் எடுக்க ட்ரை பண்ணும் போது மானிகா கொஞ்சம் கூட யோசிக்கல. தன்னோட பையனோட அப்பனா இருந்தாலும் ஆர்த்துரோவை அவங்க சுடுறாங்க. சோ ஆர்த்துரோ இறந்துட்டானா ப்ரொஃபசர் அலிஷியா கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறாரு? காந்தியாவும் இப்ப வெளியே போயிட்டான், அவன் எல்லா உண்மையும் சொல்லிடுவான். சோ ஆர்மி இப்ப வேணாலும் பேங்க்குள்ள வரலாம். சோ உள்ள இருக்கிற நம்ம டீம் என்னதான் பண்ண போறாங்க அதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்தலாம்.